இரண்டாவது கருத்து வேறுபாடு தான் மிக முக்கியமான கருத்து வேறுபாடு. இது இஃத்திலாஃபு அஃஹாம், புரிதலில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சில விஷயங்களை சரீஹாக சொல்லியிருப்பார். அதை நஸ் என்றும் சொல்வார்கள் உசூல் ஃபிக்ஹில். சரீஹா என்று சொன்னால் மிக தெளிவாக சொல்லியிருப்பான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. உதாரணமாக சூரத்துல் பக்கரா 234வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லதீன யுதவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜன் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின் அர்பஅத அஷ்ஹுரின் வ அஷரா. மனைவியை விட்டு விட்டு மூத்தாகக்கூடியவர்கள், அந்த மனைவிமார் 4 மாதங்களும் 10 நாட்களும் காத்திருக்க வேண்டும், அதாவது இத்தா இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுல கருத்து வேறுபாடு வருவதற்கு சான்ஸ் இருக்கா? 4 மாதம் 10 நாட்கள் ஸ்ட்ரைட் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லிவிட்டான், எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. அதே டைம்ல பாருங்க சூரத்துல் பக்கரா 228வது வசனம், وَالْمُطَلَّقَاتُ يَتَرَبَّصْنَ بِأَنفُسِهِنَّ ثَلَاثَةَ قُرُوءٍ. தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் 3 குருகுகள் காத்திருக்க வேண்டும். கணவனை இழந்த பெண்கள் எவ்வளவு காலம் இருக்க வேண்டும்? 4 மாதங்களும் 10 நாட்கள். அல்லாஹு தஆலா தலாக் சொல்லப்பட்ட பெண்களை சொல்லும் போது என்ன சொல்றான்? அவர்கள் 3 குருகுகள் காத்திருக்க வேண்டும். இப்ப குரு என்பது ஒரு அரபு சொல், அரபு மொழி அகராதி, பழைய அரபு மொழி அகராதிகளை டிக்ஷனரிகளை நாம் எடுத்து பார்த்தால் குரு என்ற சொல்லுக்கு 2 கருத்து இருக்கிறது. ஒன்று துஹூர், துஹூர் என்றால் சுத்தம். இன்னும் ஒன்று ஹைத், ஹைத் என்றால் மாத விழாய். 3 குருகுகள் இதாயிருக்க வேண்டும் என்ன மொழிபெயர்க்கப்படும்? எப்படி முடிவெடுப்பீங்க? 3 மாதவிடாய்கள் 3 சுத்தங்கள் என்று முடிவெடுக்கிறதா? 1 3 மாதவிடாய்கள் என்று முடிவெடுக்க வேண்டும் அல்லது 3 சுத்தங்கள் என்று முடிவெடுக்க வேண்டும்? கருத்து வேறுபாடு வருமா வராதா? வரும். ஏன் வந்தது? இரண்டு கருத்துக்கு இடம்பாடான சொல்லை இங்கே கொண்டு வந்திருப்பதால். யார் கொண்டு வந்தது? அல்லாஹ் அங்க சொன்ன மாதிரி 4 மாசம் 10 நாள் 3 மாசம் என்று சொல்லிருக்கலாம் தானே? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 4 மாதங்களும் 10 நாட்களும் என்று அங்கு சொன்னது போன்றே இங்கும் 3 மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருந்தால் ஒரு சிக்கல் இல்லை. அப்ப அல்லாஹ் என்ன விரும்புகிறான்? நீங்கள் ஆய்வு செய்யுங்கள், கருத்து வேறுபாடு படுங்கள். ஆனால் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு இதில் ஒரு நோக்கம் இருக்குமா இல்லையா? அல்லாஹ் ஒன்றைத்தான் நாடி இருப்பான். அல்லாஹ் நாடியது எது என்பது யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் துபுர் குல்லி சலா, ஒவ்வொரு தொழுகையின் துபுரிலும் இப்படி இப்படி செய்வார்கள் என்று ஹதீஸ்கள்ல வருது. துபுர் என்ற அரபு வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம் நம்முடைய பட்டாக்ஸ், அதாவது பித்தட்டை, இதுதான் துபுர். பின்னால் என்றுதான் அதை மொழிபெயர்க்கும். ஆனால் ஹதீஸ்கலை அறிஞர்கள், சட்டக்கலை அறிஞர்கள் இதை ஆய்வு செய்யும் போது எப்படி ஆய்வு செய்கிறாங்க என்றால், சிலர் சொல்றாங்க துபுர் என்பது மனிதனுடன் ஒட்டி இருக்கக்கூடியது, மனிதனிலிருந்து பிரிந்திருக்கக்கூடியதா துபுர். துபுருன்ற வார்த்தையை புரிஞ்சுட்டு தான் கருத்து பித்தட்டு, பித்தட்டு ஒட்டி இருக்கக்கூடியதா பிரிந்திருக்கக்கூடியதா? ஒட்டி இருக்கக்கூடியது. எனவே துபுரு குல்லி சலா என்று வரக்கூடிய இடங்களில் எல்லாம் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் தான் இதை ஓத வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் சொல்கிறார்கள் இல்லை, துபுர் என்றால் பின்னால் என்ற அர்த்தமும் இருக்கிறது, ஒட்டி இருக்கணும் என்ற அவசியம் கிடையாது, எனவே சலாம் கொடுத்த பிறகும் செய்யலாம் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துபுர் என்ற சொல்ல பயன்படுத்தாமல் நேரடியாக சலாம் கொடுத்த பிறகு என்று சொல்லியிருக்கலாம். அரபுல இருக்கா இல்லையா வாசல்? இந்த நேரத்தில் கருத்து வேறுபாடு வருகிறது.
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறார்கள், அஹ்ஸாப் யுத்தம் முடிந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் பனு குறைலாவுக்கு செல்லுங்கள், பனு குறைவா என்ற இடத்திற்கு செல்லுங்கள். சொல்லும் அப்படி சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், லா யுஸல்லியன் அஹதுன் அல் அஸ்ரா இல்லா ஃபி பனி குறைவா, உங்களில் யாரும் பனு குறைவாவில் அன்றி அசரை தொழ வேண்டாம். கடுமையான எச்சரிக்கை, லா யுஸல்லி அன்ன, தொழவே வேண்டாம், தக்கீத். இல்லா ஃபி பனி குறைவா, பனு குறைவாவில் அன்றி நீங்கள் தொழ வேண்டாம். இதை நீங்க எப்படி புரியுது? இது ஹதீஸ், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ், எப்படி புரியுறீங்க நீங்க? பனு குறைலாவில் அன்றி அசரை தொழ வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸினுடைய கருத்து என்ன? அசரை பனு குறைலாவில் தான் தொழும், வேற ஏதாவது கருத்து இருக்காதுல்ல, அதுக்கு முன்னாடி தொழ வேண்டாம் என்ற கருத்து. இப்ப சஹாபாக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள், போய்கொண்டிருக்கும் போது அசருடைய நேரம் ஆண்டவே வந்துச்சு, அசருடைய நேரம் வழியில் வந்து விட்டது. சில சஹாபாக்கள் சொன்னாங்க, லா நுஸல்லி ஹத்தா நத்தியஹ, நாம் அங்கு போய்தான் தொழுவோம் என்றாங்க. எங்கு? பனு குறைலா. இன்னும் சிலர் சொன்னார்கள், பல் நுஸல்லி லம் யுரித் மின்னா தாலிக். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த கருத்தை இங்கே நாடவில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, வேகமாக செல்லுங்கள், அசருடைய நேரத்திற்கு பனு குறைலாவுக்கு போய் சேருங்கள் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே தவிர, பனு குறைலாவில் தான் அசரை தொழ வேண்டும் என்பது அதனுடைய நோக்கம் அல்ல என்று சிலர் சொன்னார்கள். இரண்டு கருத்துக்கள் தோன்றியது யாருக்கிடையில? சஹாபாக்களுக்கு. எதில? ஹதீஸை பின்பற்றுவது. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்கள், லா யுஸல்லி அஹதுன் அல் அஸ்ரா இல்லா ஃபி பனி குறைவா என்ற ஹதீஸை புரிந்து கொள்கிற விஷயத்தில் சஹாபாக்களுக்கு இடையில் இரண்டு கருத்துக்கள் வந்தன. இரண்டு கருத்துக்களும் வேறுபட்ட கருத்துக்களாக இருந்தன. ஒரு கூட்டம் என்ன சொன்னது? பனு குறைவாவில் தான் அசரை தொழ வேண்டும் என்று சொன்னது. இன்னும் ஒரு கூட்டம், நம்ம இப்போது தொழுவோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கிறான், இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீனா கிதாபம் மவ்கூதா, எனவே தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை, இந்த இடத்திலே தொழுவோம் என்றார்கள். இந்த இடத்தில் தொழுவோம் என்றவர்கள் அந்த இடத்தில் தொழுதார்கள், பனு குறைலாவில் தான் போய் தொழுவோம் என்றவர்கள் அந்த இடத்தில் தொழவில்லை. அன்புள்ள சகோதரர்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், இதை இந்த இடத்தில் தொழ வேண்டும் என்று ஹதீஸை புரிந்து கொண்டவர்கள் அந்த இடத்தில் தொழுதார்கள், பனு குறைலாவில் தான் போய் தொழ வேண்டும் என்று புரிந்து கொண்டவர்கள் பனு குறைலாவுக்கு போய்தான் தொழுதார்கள். ஆனால் இரண்டு பேரும் சண்டை செய்யவில்லை, இரண்டு பேரும் பிரிந்து செல்லவில்லை. தொழுதவர்கள் தொழுதார்கள், தொழாதவர்கள் வெயிட் பண்ணி கொண்டு நின்றார்கள். பனு குறைலாவுக்கு போய் சேர்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வந்ததும் ஃபதுக்கிர அலிநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்தது சொல்லப்பட்டது. ஃபலம் யுஅன்னிஃப் வாஹிதம் மின்ஹும், அவர்களில் யாரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கவில்லை. இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இன்றைக்கு நம்மட நிலை என்ன? உடனே காஃபிர்ன்ற லெவலுக்கு தானே போறோம், ஜமாத்துக்கு பிரிஞ்சு தானே போறோம். கருத்து உங்களுக்கு ஒரு ஹதீஸை புரிந்து கொள்வதில், ஒரு குர்ஆன் வசனத்தை புரிந்து கொள்வதில் கருத்து வேறுபாடு வந்தால் உங்களுக்கு எது சரியாகப்படுகிறதோ அதை நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுக்கு எது சரியாகப்படுகிறதோ அதை அவர்கள் சொல்லட்டும், அவர்கள் அவர்களுடைய விருப்பப்படி செய்யட்டும், நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி செய்யுங்கள். ஏன் பிரிய வேண்டும்? ஏன் நோட்டீஸ் அடிக்க வேண்டும்? ஏன் ஒப்பந்தம் போட வேண்டும்? ஏன் முபாஹலாவை கலைக்க வேண்டும்? எல்லாம் நடக்குது.
இதுலேயும் பெரிய ஆச்சரியம் என்னென்றால், நம்முடைய சமுதாயத்தில் உசூல்கள் தெரியாதவர்கள், அரபு மொழியில் தெளிவில்லாதவர்கள் ஹதீஸ் கிதாபினுடைய விளக்க உரை நூல்களை படிக்க முடியாதவர்கள் எல்லோரும் தமிழில் படித்துவிட்டு விவாதத்திற்கு அழைப்பதுதான் ஆச்சரியமான விஷயம். உலமாக்களை கூழ்முட்டைகளாக மாற்றுவதுதான் இன்னும் மிகவும் வேதனையானதும் கவலையானதுமான விஷயம். நான் நிறைய சொல்லக்கூடிய விஷயம் என்னென்றால், டிஸ்கவர் யுவர் செல்ஃப். ஒவ்வொருவரும் அவரை தெரிந்து கொண்டால் பிரச்சனையே முடியுது. நான் யார், என்னுடைய தரம் என்ன, என்னுடைய அறிவு தரம் என்ன என்பதை ஒவ்வொருவரும் சரியாக புரிந்து கொண்டால் நிறைய பிரச்சனைகளுக்கு அது தீர்வாக அமைந்துவிடும். ஆனால் என்ன பிரச்சனை, நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று சில பிழையான தவறான வழிகாட்டல்கள் நமக்கு கிடைத்து விட்டன. நம்ம எப்படி பிரச்சாரம் செஞ்சோம், போய் கேளு, ஷர்ட் பாலரை பிடிச்சிக்கிறது. அப்ப நாங்க மதரசாவில் ஓதிட்டு இருக்கிற நேரம் சின்ன சின்ன கிளாஸுகளுக்கு அனுப்புவாங்க. அனுப்பினா சிலர் வருவாங்க, ஜன்னத்தை எடுத்து மெதுவா மறைச்சிட்டு வருவாங்க. வந்து உட்கார்ந்து மௌலவி இந்த ஹதீஸ் சஹி அல்லாஹ்ன்னு கேட்பாங்க. நமக்கு என்ன தெரியும், நம்ம அப்ப மதரசாவில் படிச்சுட்டு இருக்கிறோம், நம்ம கேள்விப்பட்டதை சொல்லுவோம், சில நேரம் தெரியான்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டதை சொன்னா இல்ல மௌலவி அது லைஃப், அதுல ஹவுஷப்ன்றவர் வாரார். அப்ப மௌலவி ஆகும், இவருக்கு ஒன்றும் தெரியாது. தெரியாது என்று சொன்னாலும் பிரச்சனை, இவ்வளவு காலம் 7 வருஷம் மோதிட்டு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் நேற்று தான் தௌஹீதுக்கு வந்தேன், எனக்கு தெரியும். இப்படியே நம்ம உருவாக்கி விட்டதன விளைவை இப்போது அறுவடை செய்கிறோம். உலமாக்கள் எல்லோருமே வேதனைப்படுகிறது, இந்த சமுதாயம் எங்கே போய் நிற்கும் என்று கவலைப்படுகிறது. உலமாக்களுக்கு சேலஞ்ச் பண்றார்கள் யார், இன்னைக்கு நிகழ்ச்சிகள் நிறைய நிகழ்ச்சிகள் நீங்க பார்த்துருப்பீங்க. சாதாரணமான மக்கள் குர்ஆன் ஓத தெரியாது, ஒரு ஒரு விஷயத்தில் அடிப்படை அறிவு கிடையாது. இப்போ நான் ஸ்ரீலங்காவில் அண்மையில் ஒரு ஊரில் ஒரு 4-5 பேர் தோண்டிட்டாங்க. இந்த கால்குலேஷன் தோன்றி பெரிய குழப்பம். அப்போ நான் ஹொத்பா ஓதும்போது கால்குலேஷன் சரியா தப்பான்னு பேசுகிறேன். நான் என்ன பேசுனேன்னால், உங்களுக்கு அடிப்படையான விஷயங்களில் தெளிவில்லாமல் இருக்கும்போது, டெய்லி செய்ய வேண்டிய விஷயங்களில் தெளிவில்லாமல் இருக்கும்போது, ஏன் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய விஷயங்களை பெரிதாக போட்டு அலட்டி சமுதாயத்தை பிரிக்கிறீர்கள்? உதாரணமாக வஜ்ஜகத்து தெரியாது, அத்தஹியாத்து தெரியாது என்று பேசி முடிந்த பிறகு அந்த இதை தலைமை தாங்கி செல்லக்கூடிய சகோதரர் திரும்ப வந்து கேட்டார், அதை எப்படி மொழியை சொல்லுவீங்க? நான் கேட்டேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த முறைப்படி உங்களுக்கு அத்தஹியாத்து தெரியுமா என்று கேட்கிறேன், ஓதி காண்பீங்க. அந்த இடத்திலே நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க. சொன்னேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த முறைப்படி அத்தஹியாத்து தெரிந்தால் இப்போது ஓதி காட்டுங்கள். உண்மையாக அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நிறைய பேர் நிறைய தௌஹீத் பேசக்கூடிய சகோதரர்கள்ட்ட வாங்குடைய துவா கேட்டிருக்கிறோம்னு தெரியாது, சின்ன துவா, குட்டி துவா. இப்ப அதே பாடமாக்காம இருக்கிறவங்க அத்தஹியாத்த ஹதீஸ்ல வர மாதிரியா பாடமாக்கிருப்பாங்க? அப்ப தடுமாறுறதான் சொன்னேன். இது டெய்லி 5 நேரம் ஒவ்வொரு தொழுகையிலும் 2 தடவைகள் உங்களுக்கு தேவையான ஒன்று, பெரும்பாலும் சுபகத்தை விட மற்ற நேரத்தில் எல்லாம் 2 தடவை நீங்க ஓத வேண்டியிருக்கிறது. இப்ப இதை முதல்ல பாடமாக்கு, இதுவும் சுண்ணாதான். அதுக்கு அவ்வளவு வருடத்தில் அல்லது 2 வருடங்களுக்கு அந்த வருடத்தில் 2 தடவைகள் வரக்கூடிய ஒரு விஷயத்திற்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து நோட்டீஸ் அடிக்கிறீங்க, கன்வர்சிங் போறீங்க, எல்லாம் பண்றீங்க. வஜ்ஜகத்து பாடமாக்குறதுக்கு அத்தையாத்து பாடமாக்குறதுக்கு உங்களுக்கு டைம் ஒதுக்க முடியல என்றால், உண்மையிலே நீங்க என்ன நோக்கத்தோட செய்றீங்கன்றத நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவரிடத்துல சொன்னேன். இன்றைக்கு நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. இங்கே பாருங்கள், சஹாபாக்களுக்கு ஹதீஸை புரிந்து கொள்வதில் 2 கருத்துக்கள் தோன்றின. சரி என்றப்பட்ட கருத்தை உடையவர்கள் அவர்களுடைய கருத்தில் உறுதியாக இருந்தார்கள், அவர்கள் செய்தார்கள். அது தவறு என்று நினைத்தவர்கள் அதை செய்யாமல் உரிய இடத்திற்கு போய் தொழுதார்கள். ஜட்ஜ் பண்ண வேண்டியவர் யார், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அவர் சொல்றார், நீங்க சொன்னதும் சரிதான், செஞ்சதும் சரிதான், நீங்க செய்ததும் சரிதான் என்று சொல்றார். நம்ம என்ன சொல்றோம், தீன் படிக்க முடியாதுன்னு சொல்லிச்சு, தீன் என்ன ஒன்னா தயாரிக்க முடியும் சொல்லிச்சு. இங்கதான் பிரச்சனை.
இந்த அடிப்படை நம்முடைய கொள்கை சகோதரர்கள் எல்லோருக்கும் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். இங்கே முக்கியமான விஷயம் என்ன, இரண்டு சாராரும் எதை எதில் தங்கியிருக்கிறார்கள், எதை ஆதாரமாக எடுத்தார்கள், ஹதீஸ், அதான் முக்கியம். மனு இச்சை மதுஹப் இதுவல்ல. அவர் சொன்னார், இவர் சொன்னார், எங்களுடைய மதுஹப்பில் அப்படித்தான் இருக்கிறது, ஊரில் உள்ளது இதுதான், இரண்டையும் பிரித்து பார்க்க வேண்டும். ஹதீஸை பின்பற்றுவதில் இரண்டு கருத்துக்கள்.